பொழுதே போகமாட்டேந்தே. நம்ம வீட்டில் எவ்வளோ மாடிப்படி இருக்குன்னு இதுவரையும் கவுண்ட் பண்ணதே இல்லைல்ல. கவுண்ட் பண்ணிடுவான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நம்ம வீட்டில் 12 படிக்கட்டு இருக்கு. டே 1 கண்டுபிடிப்பு. டாடா குயிக்காக ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடு. என்னது பாது? என்னடா கண்ணு தெரியலையா? உப்புமாடா. அது உப்புமான்னு தெரியுது. எதுவும்மா உப்புமா? ஏன் தினம் உப்புமா போடா திங்க மாட்டியா? பொருள் கிடைக்கிற வச்சு தாண்டா செய்ய முடியும். என்ன பேசிக்கிட்டே இருக்க போடணுன்ற? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். சம்பளம் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறியோ? உரிமைகள் மறுக்கப்படும் போது அயல் நாட்டில் நான் அடிமையாகிறேன். ஏய் சினிமா டைலாக்லாம் தேவையெல்லாம் பேசாரா? இது என் கோட்டை. இங்கே வர வைக்கிற சாப்பாடை. நைட்டு படம் பார்த்துருப்பான் போல இருக்கு. டேய் ரொம்ப ஆடுறடா. நான்லாம் ஒன்றும் ஆடலை. டேய் உப்புமா சாப்பிட்டு பெஷாம படுறா வேற மாதிரி ஆயிடும். நான் கேட்பேன், ஏன் எதற்கு எப்படி ஏன்னு கேட்பேன். நீ பதில் சொல்லணும். உப்புமா வேணா சொல்லியா? படம் ஓவரா பார்த்துட்டு வாய் பேசுறியா? சொல்ல மாட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில உப்புமா வேணா சொல்ல மாட்டேன்ப்பா. உப்புமா வேணா சொல்றேன்டா. சரிப்பா உப்புமா சாப்பிட்டுக்கிறப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலப்பா. படம் பார்த்துட்டு வந்து என்னையவே கலாய்க்கலாய்க்கலாய்க்கே. இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் சீசனுக்கு சீசன் இந்த மாதிரி ஏதாவது வியாதி வரும். இப்போ இதுக்கெல்லாம் பயந்துகிட்டே வீட்டில் இருந்தா வாழ்ந்துட முடியுமா? அறிவில்லையா உங்களுக்கு? உனக்கு இருந்தால் கால் கிலோ கடன் கொடுக்க வேண்டியதுடா முட்டாப்பில. அப்பா என்னடா வந்துருக்கேன்? இல்லைப்பா இப்போ இந்த லாக்டவுன் வச்சு நிறையா குழந்தைங்களாம் பேசி வீடியோ போடுதா, அதுங்கெல்லாம் பயங்கர வைரல் ஆயிடுதுப்பா. அது மாதிரி நானும் ஆயிடலான்னு ஒரு ட்ரை பண்ணேன். ஏண்டா இந்த சீரியஸான சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி வைரல் ஆகலான்னு பார்க்குறியா? குழந்தைங்களே விட்டு நெட்டிசன்லாம் கலாய் கலாய்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்கடா. போய் மரியாதை வேலையை பார்ப்போ. சரிப்பா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோடயாவது பேசுவோம். ஹலோ ஏ எப்படா இருக்க? என்னடா உன் கூட பேசி பல வருஷமாச்சு. எது கோரோனே தெரியாமல் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக ஓடிட்டுருந்தான். இப்போ ரிலாக்ஸாக இருக்கும் போது தான் யார் யாரெல்லாம் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 2 hours later. நம்ம இவன் கார்த்திகை நம்பர் அமைச்சுட்றா. எப்படா இருக்க? என்னடா மரண்டியா? மிஸ்ஸோட பொண்ணுக்கு அடி விட்டுருச்சுன்னு சொல்லி நம்மளாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோமே. பிஸ்கட்ல எதுக்கு இத்தனை ஓட்ட? எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். 18 ஓட்ட. ஸோ பிஸ்கட்ல காத்து போறதுக்காண்டி இத்தனை ஓட்ட. காத்து போனா நமத்து போகாது. பிரில்லியன்ட். 45 கட்டம் இருக்கு. நமத்துறோம். என்னதுரா அப்பா? இல்லை என்ன நமத்துறன்ற? பிஸ்கட் கூட பேசிக்கிட்டு இருக்க பொழுது போல ஃபோனே நானும் எவ்வளோ நேரம் தான் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. வாழ்க்கையிலே முதல் முறையாக ஃபோன் நோண்டுறதுக்கே பிடிக்காமல் போனது இன்னைக்கு தான்ப்பா. நிறைஞ்சதா கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு டிவியை நோண்டி பார்க்க வேண்டியதுனாடா? இல்லைப்பா இதோ நானும் சில கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் காற்று போகாது, நமத்து போயிடும்ப்பா. இதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. நான் அடிக்கிற அடியில் நீ நமத்துருவேன். இதெல்லாம் கண்டுபிடிப்பேன். படா அறிப்பா. ஃபேன் அமத்துனா எவ்வளோ செகண்டில் நிற்கிதுன்னு செக் பண்ணுவோமா? டேய் ஃபூல். அப்பா என்னடா விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன பண்ணலான் ஐடியா? இந்த ஃபேன் ஆஃப்னா இது எத்தனை செகண்டில் சுற்றி நிற்கிதுன்னு கவுண்ட் பண்ணிட்டுருந்தப்பா. 1 minute 36 seconds ஆயிருக்குப்பா. ஓ இன்றைய கண்டுபிடிப்பா. அப்பா செம்ம டயர்டாக இருக்கு. ஏன் பாத்ரூம் போயிருந்தியா? அப்பா என்னடா கண்டுபிடிப்பா? இல்லை பாத்ரூம் தான்ப்பா போயிருந்தேன். எத்தனை தடவை போனேன்னு கவுண்ட் பண்ணியிருப்பிய சொல்லு. 1, 2, 3, 4, 5. 5 தடவைப்பா. உண்மையிலே பாத்ரூம் தான் போனேன். நெசமாகவே அவுத்த கலக்குச்சுப்பா. ஹேய் நானும் சின்ன வயசில் 7-8 தடவை பாத்ரூம் போனேன் தாண்டா. என்னை ஏமாத்தன்னு பார்க்காத. ஓ கையை காலை கழுவிட்டு உள்ளவோ. சரிப்பா. இன்னும் 17 நாள் எப்படிரா போகுது? இந்துக்கள் பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகைகள், முஸ்லீம் பண்டிகைகள். அடேங்க அப்பா ஒரு கேலண்டர் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு. இவ்வளவு நாளாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம இதை பார்த்ததே கிடையாதே. பயிற்சி வேண்டுமோ? மலரே மௌனமா மௌனமே.
போகிற போக்க பார்த்தா இந்த 21 நாளைக்குள்ள விலங்குகள் பறவைகள் பூ கிட்ட தான் நம்ம பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த எறும்புங்களோட தொல்லை தாங்க முடியலையே. என்னப்பா மறுபடியும் இந்த ஜீனியில எறும்பு வந்து தொலைச்சிருச்சுடா. ஜீனியில எறும்பா கொடுங்க. நீ என்னடா பண்ண போற? நான் பேசிக்கிறேன் போங்க. பேசிக்கிறியா? இதான் சாக்குன்னு வாயில ஜீனி எலி போட்டாரா? ஹோய், என் பேர் சங்கர், உன் பேர் என்ன? வாங்க எல்லாரும் வெளில வாங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் வெயிலில் வச்சு சாப்பிடுச்சிருவாங்க எங்கள் வீட்டில். வாங்க வெளில வாங்க வெளில வாங்க. டேய், இவாரடி உன் பிள்ளை பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு எறும்பு கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். டேய் குட்றாத கிறுக்கு பயில, நீங்களே வச்சுக்கோங்க போங்க. புக் படிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 தமிழ் புத்தகங்களோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். கிண்டலில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி படிங்க. ஒன்று வந்து ஃபாரின்ஸ் இருக்கு, இன்னொன்று சில இந்திய சினிமா. ஸோ புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி படிங்க. தேங்க்யூ.